கிறிஸ்துவுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உயிருள்ள ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்திலே இருக்கிடமாக நாம் வந்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான ஒரு நேரம், அருளின் நேரம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் கண்டு அவரை ஆராதித்து வணங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு. நாம் ஒவ்வொருவருமே அருளுக்கு மேல் அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருப்பது, அருளை நிறைவாய் பெற வாய்ப்பு கொடுத்திருப்பது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வழிகாட்டியாயிருந்து சிறந்த வழியிலே, நேரிய வழியிலே இறைவனுடைய மகத்தான ஆசீர்வாதங்களோடு வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்து கொள்ள இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதோ ஆண்டருடைய பாதத்திலே தஞ்சம் புகுந்துள்ளவர்கள் கண்டிப்பாக அருளை பெறுகிறார்கள் என்பது திருப்பாடல் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு செய்தி. திருப்பாடல் 18 இறை வார்த்தை 1 இவ்வாறு சொல்லுகிறது. இறைவா என்னை காத்திருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இதோ ஆண்டவரிடத்திலே நாம் அடைக்கலம் புகுவோம். கண்டிப்பாக இறைவிடமிருந்து அருளாசிரை நிறைவாய் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே எங்களை காத்திருளும் என்று இந்த நேரத்திலே உருக்கமாய் மன்றாடுவோம். நமக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்மோடு கூட வாழ்கிறவர்களுக்காகவும் சிறப்பாய் நாம் செபிப்போம். இறைவன் ஒவ்வொருவர் மீதும் ஆசிரை பொழிந்து வழிநடத்த வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உருக்கமாய் மன்றாடி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை சிறப்பாய் இந்த வழியிலே ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே, ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை ஆயிரம் ஸ்தோதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கேதிரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே.
காயை போல் தேற்றிட பன்னகம் வந்தவா காயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா ஆராதனை ஆயிரம் ஸ்தோதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே அற்புதமான இந்த பிரசனத்தில் எங்களை எல்லாம் ஒரு குடும்பமாய் அரவணைத்து நீர் அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களில் அரணும் கோட்டையுமாய் எங்களது ஆதாரமுமாய்
எங்களது எல்லாமாமா இருக்கிறவரே, இதோ என்னை எங்களை நீர் காத்தருளும். இதோ உம்மிடத்திலே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் இப்படி பாடினாரே, ஆண்டவரே நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் அரணாயிருக்கிறீர் என்று சங்கீத பாடினாரே. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கண்ணீரோடு உமது திருப்பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஐயா. இந்த புனிதமான நேரத்தில் எங்களை முன்னுரிமையாய் தாழ்த்தி தருகிறோம். ஒரு சின்ன குழந்தை எவ்வாறு தன் தாயிடத்திலே தன் தந்தையிடத்திலே சரணாகதி அடைந்து என் அப்பா என் அம்மா எனக்கு எல்லாமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஒரு குழந்தை எவ்வாறு தன்னை மறந்து தன்னை தருகிறதோ அதே மனநிலையிலே வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனை, சொல்லில் அடங்காத அத்தனை பிரச்சனைகளோடு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், மீண்டுமாய் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆறுதலாய் ஆதரவாய் அன்னையாய் தந்தையாய் அரவணைப்பாய் எல்லாமாய் எங்களை முழுமையாய் அன்பு செய்கின்ற ஒரே ஆண்டவர் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களது விசுவாசமின்மை போக்கும். இதோ அந்த பேய் பிடித்த சிறுவனுடைய தந்தை அவர்களை நீர் கடிந்து கொண்ட பொழுது, இன்னும் எத்தனை காலம்தான் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அவரது விசுவாசமின்மை பார்த்து நீர் உமது அந்த கவலையை நீர் வெளிப்படுத்திய பொழுது அந்த தந்தை சொன்னான், ஆண்டவரே எங்களது விசுவாசமின்மையை நீர் போக்கிவிடும். இதோ நாங்கள் கரைபட்டு கிடக்கிறோம், குறைபட்டு கிடக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த தந்தை தாழ்மையாய் சொன்னானே, அதே மனநிலையோடு மீண்டுமாய் வந்திருக்கிறோம். என் சகோதரன் என் சகோதரியே, இதோ நமது அன்பார்ந்த தந்தையர்களோடு இணைந்து, ஆண்டவரே நீ இல்லாத இந்த உள்ளம் ஒரு பாலைவனம், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எங்களது உள்ளத்தில் ஆனந்தம் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே. இதுவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை உற்று பார்த்த ஒன்றுமாய் இந்த பாடலை பாடி ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இறைவா
இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக அந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதுகாப்பை இன்னும் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும். திருப்பாடல் 16. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் மொழி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர், அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன், அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர்,
உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, என் தேவனே, என் கடவுளே, எல்லாம் வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன பிரகாரம், இதோ இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய அடைக்கலத்தையும் தேடி வந்திருக்கிறோம், வேண்டி நிற்கிறோம். எங்களுக்காக எவ்வளவோ செய்து வருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நன்றியும் புகழ்ச்சியும் கலந்த இந்த ஆராதனை பலிகளிலே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஒரே குடும்பமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவர் சார்பாக இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீர் மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் என்று நம்பியவர்களாக, எங்களை சுற்றி போர்கள், எங்களை சுற்றி அநியாயங்கள், எங்களை சுற்றி தோல்விகள், எங்களை சுற்றி ஏமாற்றங்கள், எங்களை சுற்றி அச்சுறுத்தல்கள், எங்களை சுற்றி அடிமைத்தனங்கள், இன்னும் எத்தனையோ எத்தனையோ. ஆண்டவரே, முடியவில்லை, தாங்க முடியவில்லை, தவிக்கின்றோம், அழுது கலங்குகின்றோம், புலம்பி அழுகின்றோம், வேதனையால் துடிக்கின்றோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இதோ யார் யாரையோ நம்பியிருக்கின்றோம். ஆனால் இந்த வேளையில் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீர் மட்டுமே என்பதை உணர்ந்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை காத்தருளும், எங்களை பாதுகாத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் தேடி நாங்கள் வருகின்றோம். ஆண்டவரே, பொருளாதார சீர்கேட்டினாலே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தவிக்க ஆரம்பித்து விட்டோம். இந்த போர்களினாலே, இந்த பகைமையினாலே, ஆணவத்தினாலே இதோ எளிய மக்களாகிய நாங்கள் துடித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பாதுகாப்பை தாருமாண்டவரே, இதிலிருந்து விடுதலையை தாருமாண்டவரே, அமைதியான சூழலை ஏற்படுத்தி தாருமாண்டவரே. உம்முடைய பாதத்திலே வீழ்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் உம்மை விட்டால்? உம்மை மட்டுமே நம்பி இதோ சரணாகதி அடைந்து வேண்டி செபிக்கிறோம். எங்களை காத்தருளும், எங்களை பாதுகாத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். ஆமே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன்.
அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம், நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்று தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் நுழைந்திட்டாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் நெறியில் செல்லுவதால் உலகம் வெறுக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம், பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் இழைக்கலாம். இறைவாரி என்னை கைவிடாய், துணையாய் இருக்க அச்சமின்றி வாழ்வே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவனே அருவிரு கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, இந்த நன்மையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். அற்புதமான தாவீதினுடைய அந்த வார்த்தைகளை, திருப்பாடலின் வரிகளை நாங்கள் செவித்தோம். இந்த பாடல் வழியாக ஜெபமாக ஒப்பு கொடுத்தோம். இறைவா என்னை காத்திரளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று சொல்லி திருப்பாடலில் 16:1 இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான திருப்பாடல். அழகாக தாவீது சொல்கிற, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, எனது பங்கு, யூ ஆர் மை போர்ஷன். அற்புதமான வார்த்தை. இன்றைக்கு உலகிலே பொன்னை, பொருளை, உறவுகளை, சிற்றின்ப ஆசைகளை தேடி தேடி ஓடிக்கொண்டு ஆண்டவர் தான் நம்முடைய பங்கு என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே 17 எதிரிகளால் துரத்தப்பட்டார். சவுல் மன்னனால் துரத்தப்பட்டார், பிலிஸ்தியரால் துரத்தப்பட்டார். ஒரு பக்கம் தன்னை நம்பிய அன்பு நண்பன் அரசன் சவுல் துரத்துகிறார், இன்னொரு பக்கம் பிலிஸ்தியர்கள் துரத்துகிறார், ஓடுகிறார் ஓடுகிறார். இறுதியாக தன்னோடு கூட இருந்த அந்த 400 கூட சவுல் மீது கோபம் கொண்டுகிறார். இதோ என் மனைவி என் பிள்ளைகள்லாம் விட்டு விட்டு உங்கூட வந்தேனே, இனி எங்களுக்கு வாழ வழியில்லை என்று சொல்லி விரக்தியான நேரத்தில் அப்போதுதான் தாவீது ஆண்டவருடைய அன்பை இரக்கத்தை கண்டுகொள்ளுகிறான். ஆண்டவரே நீர்தான் என் புகழிடம், நீங்க தான் என் அரண், ஆண்டவரே நான் நம்பி இருக்கும் கோட்டை நீர்தான் என்று சொல்லி ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்தார், வாழ்வை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட பவுல் அந்த எதிரிகளால் துரத்தப்பட்டது போல பாவத்தால் துரத்தப்படுகிறோம், சொந்த உறவுகளால் துரத்தப்படுகிறோம், நம்முடைய
உள்ளத்திலே இல்லத்திலே நாமளே தனிமையாக இருக்கிறோம். இது ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அந்த தாவீதை அழைத்ததை போல, தாவீது தஞ்சம் புகுந்தது போல, இன்றைக்கு நானும் நீங்களும் நம்ம ஆண்டவர்கிட்ட தஞ்சம் புகுவோம். ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே நீங்க தான் என் புகலிடம், நீதான் என் அரண், ஆண்டவரே நீதான் என் நம்பிக்கை என்று சொல்லி நம் ஆண்டவரை பற்றி கொள்வோமா? கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன், பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன், இருளில் உழவும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன் பயப்படேன், பகலில் தாக்கும் எந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன், உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன், உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன், நீரே என் புகலிடம். வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர், செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே, எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர் காத்திடுவீர், செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே, உமினான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன், உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன், நீரே என் கதி என்று வாழ்கிறேன், நீரே என் புகலிடம்.
உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர் துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர் துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர் உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன் நீரே என் கதி என்று வாழ்கிறேன் உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன் நீரே என் கதி என்று வாழ்கிறேன் நீரே என் புகழிடம் நீரே என் அரண் நீரே நம்பிக்கை ஆண்டவரே நீரே என் புகழிடம் நீரே என் அரண் நீரே நம்பிக்கை ஆண்டவரே உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன் நீரே என் கதி என்று வாழ்கிறேன் உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன் நீரே என் கதி என்று வாழ்கிறேன் நீரே என் புகழிடம் ஆண்டவரே நீரே எங்கள் புகழிடம் நீரே எங்கள் அரண் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் அன்பு எங்கள் சமாதானம் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்பும் வேற யாரையுமே நம்பாது அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் பாதுகாப்பை உணரும் வேற யார்கிட்டையும் உணராது வேற யார்கிட்ட போனாலும் அழுது கொண்டு என் அப்பாவிடம் என் அம்மாவிடம் நான் போக போகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் ஏன்னா அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் உண்மையான பாதுகாப்பு உண்மையான அன்பு உண்மையான எல்லா விதமான அச்சமின்மையும் அங்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படிப்பட்ட தாயினுடைய அன்புக்கு மேலானது என்னுடைய அன்பு பெற்ற குழந்தையை பால் கொடுக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் ஒருபோதும் மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் கேட்குறோம் செய்திகளாக கேட்குறோம் நிகழ்ச்சிகளாக பார்க்குறோம் அக்கம் பக்கத்தில் என்னென்னமோ இன்றைக்கு காரியங்கள் குழந்தைகளை வறுமையினாலும் பலவிதமான கஷ்டங்களினாலும் தேவைகளினாலும் தன்னுடைய சுய கௌரவத்தினாலும் பிள்ளைகளை கொன்று போடுகின்ற கொடுத்து விடுகின்ற விற்று விடுகின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற காலகட்டம் என்று ஆண்டவரே இதோ உங்கள் திருமுன் நான் ஒரு குழந்தையை போல வரேன் ஒரு சின்ன குழந்தையை போல உங்களை நான் தேடி வரேன் ஆண்டவரே இதோ எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நீங்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும் என் சகோதரனே சகோதரியே இதோ அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை உற்று நோக்கியவராக இருக்கிறார் நமது வீடுகளில் இருக்கிறார் முழு பிரசன்னமாக இருக்கிறார் மகிமையாய் இருக்கிறார் மாட்சியாய் இருக்கிறார் வல்லமையாய் இருக்கிறார் ஆண்டவராய் அன்னையாய் தந்தையாய் இருக்கிறார் குழந்தைக்குரிய மனநிலையோடு இதோ இந்த பாடலை நாம் ஜெபித்து பாடுவோம் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றே என் நிலை நான் சொல்கின்றே உன் குழந்தை நான் அல்லவா என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ இறைவா ஒரு குழந்தை போல் மேவி வருகின்றே என்
குழந்தை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. என்னை காப்பாயோ.
ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே, இறைவா, இதோ உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். திருப்பாடல் 16:1 தொடர்ந்து வரக்கூடிய அந்த முழு அதிகாரத்திலும் தாவீது உம்மை எப்படியெல்லாம் அன்பு செய்தார், தாவீது உம்மை எப்படியெல்லாம் தேடி வந்தார், தாவீது உம்மையே தன்னுடைய பங்காக, சொத்தாக, அரணாக, கோட்டையாக அவர் கண்டார், வாழ்ந்தார், தன்னுடைய வாழ்விலே உம்மை மகிமைப்படுத்தினார், அதனால் வாழ்வை பெற்றுக்கொண்டார் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இன்று அன்புக்காக ஏங்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். உடல் சுகத்திற்காக ஏங்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பல நேர்களை உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். உரிமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். தனிமையிலே, வேதனையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகளிலே ஆண்டவரே வாழ்வை தொலைத்து விட்டோம். எங்க போறதுன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தாவீது உம்மை பற்றி கொண்டாரே, வாழ்வை பெற்றுக் கொண்டார். மாத்தாள் மரியாள் உம்மை பற்றி கொண்டார்கள், வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். யாயீர் இதோ உம்மிடம் வந்தார், உம்மை இருக பிடித்துக் கொண்டார், இறந்த தன் மகளை அவர் பெற்றுக் கொண்டார். பாத்திமேயு உம்மை ஓடி வந்து பற்றி கொண்டார், தான் இழந்த அந்த பார்வையை மீண்டும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாங்கள் இழந்தது எவ்வளவு எவ்வளவு! இதோ எங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நாங்கள் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகில உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீங்க தான் எல்லாம் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். இப்படி பவுல் அடிக்கலார், இதோ கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி உம்மை பற்றி கொண்டார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இழந்தது என்ன என்ன? பல நேரத்தில் உம்மையே இழந்தில்லை, நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோயிலே, எங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்களிலே, தனிமையிலே, வேதனையிலே, பொருளாதார நெருக்கடியிலே ஆண்டவரே நாங்கள் இந்த உலக செல்வங்களை மட்டுமல்ல உம்மையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள், நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கிறேன். அன்பு மகனே, மகளே, நான் தான் எல்லாம். என்னை நீ பற்றி கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் உமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்து இருக்கிற ஆண்டவரே, வாழ்வு கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், மீட்பு கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம். உம்முடைய அருள் இறக்கம் எங்களோடு இருந்து, இந்த உலகத்தாரோடு இருந்து, எங்கள் திருவியோடு இருந்து, நாங்கள் என்றும் தாவீதை போல இதோ தெய்வ பக்தி உள்ளவர்களாய், உம்மையே பற்றி கொண்டு வாழ்வை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ வளர எங்களுக்கு அருளை தாரும். ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாரே மனிதரிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும்
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவிடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையா, இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.